குட் மார்னிங் சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெய்லி வர லெசன்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிச்சிட்டு இருக்கீங்களா சில்ட்ரன்? குடுக்கிற ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்கீங்களா சில்ட்ரன்? ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா செஞ்சிடணும், சரியா? போன லெசன்ல நம்ம தமிழ்ல என்ன படிச்சோம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட். வீட்டு விலங்குகள் பத்தி படிச்சோம் இல்லையா? வீட்டுல வளர்க்கக்கூடிய விலங்குகளுடைய பெயர்களை படிச்சோம். இப்போ அந்த லெசன்ல இருந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டிய பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வீட்டு விலங்கு. என் கூட விளையாடணும்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. என் பேர் என்ன? பேர் தெரியுதா சில்ட்ரன்? நாய். கரெக்டா சொல்லிட்டீங்க சில்ட்ரன். இனி யாருன்னு தெரியுதா? எனக்கு பால் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் பேர் என்ன? பூனை. நான் பார்க்க புஷு புஷுன்னு ரொம்ப அழகா இருப்பேன். நான் துள்ளி துள்ளி வேகமா ஓடுவேன். என் பேர் சொல்லுங்க பாக்கலாம். முயல். கரெக்டா சொல்லிட்டீங்க சில்ட்ரன். நான் பொதி சுமப்பதற்கு பயன்படுவேன். என்னுடைய பெயர் என்ன? பெயர் சொல்லுங்க சில்ட்ரன். கழுதை. குழந்தைகளா, என்னை யார் என்று தெரிகிறதா? நான் தான் உங்களுக்கு பால் தருகிறேன். என்னுடைய பால் உங்கள் உடம்புக்கு மிகவும் வலிமையை தரக்கூடியது. என் பெயர் என்ன? பசு. பசு மாடுன்னு சொல்லுவேன் இல்லையா? நான் மிகவும் வேகமாக ஓடுவேன். என் பெயர் என்ன? ஞாபகம் இருக்கா சில்ட்ரன்? குதிரை. வெரி குட் சில்ட்ரன். கரெக்டா சொல்லிட்டீங்க, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம்னா, காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகளுடைய பெயர்களை பத்தி நம்ம படிக்க போறோம். காட்டுல வாழக்கூடிய விலங்குகள் தான் காட்டு விலங்குகள். இந்த விலங்குகளை நம்ம மிருக காட்சி சாலையில பாத்திருப்போம் இல்லையா? கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல. அப்புறம் நம்ம டிவில கூட பாத்திருக்கோம் இல்லையா? இப்ப இந்த விலங்குகளுடைய பெயர்களை ஒவ்வொன்னா நம்ம பாக்கலாமா சொல்ற? முதலாவது மான். மான். மான் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? மான்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியது. ஒரு சில மான்களுக்கு நீளமான கொம்புகள் உண்டு. மான்கள் மிக வேகமாக ஓடும். சிங்கம். சிங்கம் நீங்க எல்லாரும் டிவில பாத்திருப்பீங்க இல்லையா? மிருக காட்சி சாலையில கூட பாத்திருப்பீங்க இல்லையா? சிங்கம் பயங்கர சத்தமா கர்ஜிக்கும். சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. அடுத்தது காண்டாமிருகம். காண்டாமிருகம். வரிக்குதிரை. வரிக்குதிரையினுடைய உடம்புல கோடுகளா இருக்கும், அதனாலதான் அத வரிக்குதிரைன்னு சொல்றோம். புலி. டைகர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா? புலி. ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கியுடைய கழுத்து ரொம்ப நீளமா இருக்கும், அதனால அது மரத்தினுடைய இலைகளை நின்னுகிட்டே சாப்பிடும். நரி.
நரி பாத்திருக்கீங்களா சில்ட்ரன்? நரி மிகவும் தந்திரம் உள்ளது. சிறுத்தை, யானை. யானை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கல்ல. யானைக்கு பெரிய உடம்பு. யானை மெல்ல மெல்ல நடக்கும். அதுடைய காதுகள் ரொம்ப பெரியதா இருக்கும். கரடி, சில்ட்ரன் நம்ம காட்டு விலங்குகளுடைய பெயர்கள் எல்லாம் படிச்சோம் இல்லையா? நான் பெயர் சொல்ல சொல்ல நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்போ நீங்க என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. சொல்லலாமா சில்ட்ரன்? மான், சிங்கம், காண்டாமிருகம், வரிக்குதிரை, புலி, ஒட்டகச்சிவிங்கி, நரி, சிறுத்தை, யானை, கரடி. சில்ட்ரன் வெரி குட் சில்ட்ரன், அழகா சொல்லிட்டீங்க. சில்ட்ரன் இப்ப நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரப்போறேன். இப்ப நம்ம பார்த்த காட்டு விலங்குகளுடைய பெயர்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பழகுங்க. நீங்க மிருக காட்சி சாலைக்கு போகும்போது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அதோட பெயர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டிவி பார்க்கும்போது வர்ற விலங்குகளுடைய பெயர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சில்ட்ரன் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாமா? பாய் பாய் சில்ட்ரன், பாய்.